புறாவும் எறும்பும். ஒரு காலத்தில் ஒரு காட்டு பகுதியில் ஒரு எறும்பு நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப நேரம் நடந்ததால் அந்த எறும்புக்கு தண்ணி தவிச்சு காட்டு பகுதியில் தண்ணியை தேடி அலைஞ்சிச்சு. அந்த எறும்பு கடைசியாக ஒரு ஆற்றை பார்த்துச்சு. உடனே ஆவலோட தண்ணியை குடிக்க இறங்கின அந்த எறும்பு தண்ணி குடிக்க முயற்சி பண்ணுச்சு. அப்போ திடீர்னு கால் தவறி தண்ணிக்குள்ளே விழுந்துச்சு. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துன அந்த எறும்பு கத்துனதை யாருமே கேட்கலை. தண்ணியோட வேகம் அதிகமாக இருந்ததால் அந்த ஆத்தோடைய அந்த எறும்பு இழுத்துக்கிட்டு போச்சு. கொஞ்ச நேரத்தில் இருந்து இதை பார்த்த ஒரு புறா, அடடா ஒரு எறும்பு தண்ணியில் தவிச்சிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்துச்சு. புத்திசாலியான அந்த புறா உடனே ஒரு இலையை பிடுங்கி அந்த எறும்புக்கு பக்கத்தில் போட்டுச்சு. உடனே சுதாரிச்ச அந்த எறும்பு அந்த இலையை பிடிச்சி அது மேலே ஏறி உட்காந்துச்சு. அப்பாடா நாம் தப்பிச்சோன்னு நினச்சிச்சு அந்த எறும்பு. அந்த புறாவுக்கு கை காட்டி தன்னோட நன்றியை தெரிவித்தது. சில நாளுக்கு பிறகு ஒரு நாள் அந்த எறும்பு காட்டு வழியாக நடந்து போகிறப்ப ஒரு வேடனை பார்த்துச்சு. அந்த வேடை மரத்து மேலே உட்கார்ந்துருந்த அந்த புத்திசாலி புறாவை கொல்றதுக்கு வில்லை வளைச்சி குறிப்பாத்துக்கிட்டு இருந்தான். அடடா நம்மளை காப்பாற்றின புறாவுக்கு இப்போ ஆபத்து வந்திருக்கே, இதை உடனே தடுக்கணுமேன்னு நினச்சிச்சு. உடனே வேகமாக அந்த வேடக்கால் மேலே ஏறி பலமாக கடிச்சிச்சு. அப்போ தான் அம்பு எய்தருக்கு குறிப்பாத்த வேடம் வலி தாங்காமல் டக்குன்னு அந்த வில்லை விட்டான். உடனே திசை மாறி போன அந்த அம்பு புறாவோட பக்கத்தில் போய் விழுந்துருச்சு. அடடா நம்மளை காப்பாற்றினது யாருன்னு பார்த்துச்சு. ஆஹா நம்ம நன்மை எறும்பு தான் நம்மளை காப்பாற்றினதான்னு பார்த்து அந்த எறும்புக்கு நன்றி சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அந்த எறும்பும் புறாவும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தாங்க. குழந்தைகளே, இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, நீங்கள் நன்மை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும்.